ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியங்காஸ் ஜேர்னி. ஸோ மார்னிங் வெதர் பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்லிங்காக தான் இருக்குது. ஸோ இது எங்களோட இன்றைக்கான பிளான் எதுவும் ஸ்பாயில் பண்ணாதுன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக எங்கள் ரூமோட விண்டோ வியூ வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் மார்னிங் முழிப்பு வந்ததும் எழுந்துட்டேன். பட் லைட்டாக சாரல் அடிக்கிறதுனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு போய் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் கிளம்புறதுக்கு இன்னுமே டைம் இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா 10:00 தான் ரெடி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் நாங்கள் நேற்றுக்கு பீச்சில் வாங்கின பபிள் வச்சு விளையாடிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி எங்களோட ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா ஆரோவில் போகிறது. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க கீத் ஹவுஸ்லேருந்து ஆரோவில் போகிறதுக்கு 15 minutes தான். ஹோட்டலில் இந்த பிளேஸ் நல்லாயிருக்கும்னு சஜஸ்ட் பண்ணதுனால தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்க்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, ஒன்லி கேஷ் ஆர் ஜிபே, கார்ட்ஸ் எல்லாம் வாங்குறதில்ல. நாங்கள் வந்து இப்போ ஆரோவில் வந்திருக்கோம். ஆரோவில் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:00 ஓப்பனிங்னு சொன்னாங்க நேற்றுக்கு. நேற்றுக்கு வரும்போது க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஆமாம், ஆலையில் இன்னைக்கு ஆக்சுவலாக மண்டே அப்படிங்கிறதுனால கூட்டமே இல்லை. எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்களாட்டிருக்கு, எங்களுக்கு தான் வேலை இல்லை. ஸோ எங்கே போகணும் எப்படி போகணும் அப்படின்னு கூட சுத்தமாக ஐடியா இல்லை. இதுக்கப்புறம் கார் போகக்கூடாதுருக்காங்க, இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ரிவர்ஸில் தான் வந்திருக்கணும். இல்லை, கார் பார்க்கிங் அதுதான். ஸோ இங்கே வந்து இந்த இடத்த பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது ஒரு மெடிடேட் பண்ணுறதுக்கான பிளேஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஸோ எங்கள் கான்வர்சேஷனுமே வந்து ஃபஸ்ட் டைம் இதுக்குள்ளே போகிற எங்கள் எக்ஸ்பீரியன்ஸோடதாக தான் இருக்கும். பட் இங்கே போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அதையும் இன் பிட்வீன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது உள்ளே போக ஆரம்பித்ததும் எனக்கு அப்படியே நாங்கள் பிஎன்ஜியில் இருக்கும்போது அங்கே போன நேச்சர் பார்க் மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வர்றதுனால எப்படி போகணும், எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னே தெரியல. கைட் பண்ணுறதுக்கும் யாருமே பார்க்க முடியல. ஸோ ஆரோவிலோட ஓப்பனிங் டைம் வந்து 9:00 எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் ரூமோட செக் அவுட் டைம் பார்த்தீங்கன்னா 11:00. ஸோ அந்த கேப்பில் இந்த பிளேஸை விசிட் பண்ணிடலாங்கிற ஐடியாவில் தான் அர்லியராகவே வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் எப்படியோ இந்த பிளேஸோட மேப்பை பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அதை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் மந்திர். மரம் பார்த்துட்டோம்ல. ஆமாம், ஓகே. இங்கே தான் வீடியோ ரூம் ஒன்று இருக்கான். ஓகே. அப்புறம் இன்ஃபர்மேஷன் சென்டர் தான் இது. ஆமாம். அப்புறம் கேஃபிட்டேரியா, ரெஸ்டாரண்ட்டு, மயரா பொட்டிக் இன்னும் ஒன்று இருக்குது. ம். அப்புறம் இந்த ஆரோவில் புக் ஷாப்பு, அரவிந்து எக்ஸிபிஷன், கல்கி புட்டிக், இன்டர்நேஷனல் ஜோன் எக்ஸிபிஷன் ஒன்று இருக்கு. ஜோன் எக்ஸிபிஷன் எங்க நேருக்குன்னு தெரியாது. ஓகே, நம்ம போவோம். ஸோ இங்கே முன்னாடியே இன்ஃபர்மேஷன் சென்டர்னு ஒரு ஏரியா இருந்துச்சு. அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஆரோவிலோட ஹிஸ்ட்ரியை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா வீடியோ ரூம்னு ஒரு ரூம் இருக்கும். அங்கே வந்து ஆரோவிலோட ஹிஸ்ட்ரியை வீடியோவாக ரிப்பீட் மோடில் போட்டிருப்பாங்க. அப்புறம் அங்கேயே மாத்ரிமந்திர் போகிறதுக்கு ஃப்ரீ பாஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸாக இருக்குது. அப்படி ஒரு நேச்சருக்குள்ளே அப்படியே போகிற மாதிரி. நம்ம மண்டே வந்திருக்கோம்ல. ஆமாம், அதனால தான் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே சண்டே வந்துருந்தோம்னா கடுப்பாக இருக்கும், நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவனா சண்டே வந்து ஹாஃப் டே தானே. ஆமாம், காலையில் நிறைய பேர் இருந்துருப்பாங்கள. அப்படி இப்படியே தான் இருக்குது, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்குள்ளே அப்படியே நடந்து போகிற மாதிரியான இடம் தான். ஸோ இது இப்படி தான் இருக்குது, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். இங்கே போகுது. ஆமாம், நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு அந்த மாதிரி ஸ்மெல் வருது. ஒரு 15 minutes வாக்குக்கு அப்புறம் ஒரு நல்ல அகர்பத்தி ஸ்மெல் வந்துச்சு. அதனால ரீச் ஆகிட்டோம்னு நினச்சோம். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு எங்களை அங்கேருந்தவங்க கைட் பண்ணாங்க. இப்படியே நேராக போனாங்க, ஒரு பஸ் இருக்குமா, அந்த பஸ் நம்மளை கூப்பிட்டு போய் வியூ பாயிண்டில் விடுவோம். ஓகே. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த வே பேக் மறுபடியும் பிக்கப் பண்ணி கொண்டு வந்து இங்கேயே இறக்கி விட்ருவாங்களாம். அப்புறம் இங்கே. ஓகே, சூப்பர்.
ஸோ நாங்கள் ரொம்ப ஏர்லியராக வந்ததுனாலன்னு நினைக்கிறேன். அங்கே எந்த எக்ஸிபிஷனும் நடக்கலை, அங்கே கைட் பண்ண இருக்கவங்களும் கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்களுக்கு கொடுக்கல. ஸோ அதனால் ஒரு கன்ஃபியூஷன்லேயே போகிற வழி கரெக்டாக இல்லையான்னு யோசிச்சுட்டே நடந்து போயிட்டுருக்கோம். கூப்பிட்டு போகிறதுக்கு பஸ்ஸே வரல, அதனால நாங்களாம் நடந்து போயிட்டுருக்கோம். கேட்டால் மழை வருது, அதனால் பஸ் வரல அப்படின்ட்டாங்க. அதனால் அப்படியே நடந்து போகலாம். 15 நிமிஷம் நடக்கணும். ஏற்கனவே ஒரு ஹாஃப் அன் ஹவர் நடந்து வந்திருப்போமா, இருக்கும் ஒரு 30 மினிட்ஸ் நடந்து அப்படியே இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தோம். ஆக்சுவலாக இங்கே பஸ் வந்து கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, ஆனால் எங்களை வந்து பஸ் கூப்பிட்டுட்டு போகல. அதனால் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நடந்தோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னாங்க. அது வந்து பஸ் வந்துச்சுன்னா நிற்கிறதுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ஒரு 45 மினிட்ஸ் வாக்குக்கு அப்புறம் மாத்திரமந்திர் ரீச் பண்ணிட்டோம். பட் என்ன ட்விஸ்ட்டுனா இது உள்ளே போகிறதுக்கு எந்த வழியும் இருக்க மாதிரியே தெரியல எங்களுக்கு. ஸோ இது உள்ளே போக முடியாது, வெளியே இருந்து தான் பார்க்கணுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அங்கே கேட்டப்போ மழைனால உள்ளே அலோவ் பண்ணலைன்னு சொன்னாங்க. பட் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இன்னர் சேம்பர் உள்ளே போகணுன்னா 3 to 7 days முன்னாடியே வெப்சைட்டில் புக் பண்ணிட்டு தான் போக முடியும்னு. அதுவும் 8:15 to 8:30 அந்த டைமிங்கில் நம்மளால் இந்த பிளேஸை விசிட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் புக் பண்ண சொல்லியிருக்காங்க. டியூஸ்டேவும் சண்டேவும் இன்னர் சேம்பர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும், ஸோ உள்ளே போக முடியாது. அதே மாதிரி இது ஒரு டூரிஸ்ட் சைட் கிடையாது, மெடிடேஷன் பர்பஸுக்கு மட்டும் தானே வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது உள்ள போறதுக்கு புக்கிங் லிங்க்குமே பார்த்தீங்கன்னா வெனஸ்டே டு மண்டே காலையில 7 மணிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் தான் நம்மளால புக் பண்ண முடியும். டியூஸ்டே வீக்லி ஆஃப்ங்கிறதுனால சிஸ்டம் எல்லாம் ஆஃப்ல இருக்கனால புக் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த இடத்த விசிட் பண்ணுங்க. ஸோ இதோட புக்கிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கே போய் மெடிடேட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்த பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம். கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது, ஏன்னா நாங்கள் இங்கே வந்து நிறைய ஸ்டோர்ஸ் இருக்கும். ஆமாம், நிறைய ஸ்டோர்ஸ் இருக்கும் அப்படின்னலாம் சொன்னாங்க. நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன், ஏன்னா நிறைய ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் இருக்கும் அப்படிலாம். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இது மட்டும்தான் இருக்குது. உள்ளே நாங்கள் நடந்து வர தூரத்துலேயும் எதுவுமே நாங்கள் பார்க்கல. இனி வந்து முன்னாடி வந்து ஒரு கேப் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் போகும்போது இருக்கா அப்படின்னு தெரியல, அது இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுலேயே ஏறி நம்ம போய்க்கலாம். ரிட்டர்ன் வரும்போது கேப் அவைலபிளாக இருந்துச்சு, ஸோ அப்படியே இன்ஃபர்மேஷன் சென்டர்கிட்ட ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வெளியே வரும்போது ஒரு சில ஷாப்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு, பட் ஆல்ரெடி செக் அவுட் பண்ண டைம் ஆயிட்டதுனால அங்கேருந்து கிளம்பிட்டோம். செக் அவுட் பண்ணியாச்சு, அப்படி கீழே போய் கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம். ஸ்பெஷல் இட்லி. இந்த பூனை என்னன்னா சாப்பிட்றதுக்காக அப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, என்ன இருக்கு? சாம்பாரா? சின்ன சட்னி, தக்காளி சட்னி. அது குதிக்க ட்ரை பண்ணுது. இங்கெல்லாம் என்னோட பேக் எதுவும் பண்ணிவிடாதா? நான் உனக்கு பேக் உட்காரத்துக்காக பேகை ஒதுக்கி வைக்கல, நீ போறதுக்காக வழி விட்டு கொடுத்த. ஸோ நாங்கள் ரூம் வரும்போது ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருந்துச்சு. ஸோ ரூம் செக் அவுட் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கோம். சீக்கிரமாக எழுந்து ரொம்ப தூரம் நடந்துட்டு வந்ததுனால செம பசி, அப்புறம் லைட்டாக டயர்டாக வேறு இருந்துச்சு. ஸோ அப்படியே எங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக காஃபி எடுத்துக்கிட்டோம். ஸோ அங்கே இருக்க ஹவுஸ் கீப்பிங் அக்காவே காஃபி ஆர் டீ எது வேணுமோ கேட்டு போட்டு கொடுத்துருவாங்க. ஸ்ட்ராங்
ஸோ கீத் ஹவுஸ்லேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கே வந்து வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு கீத் ஹவுஸில். பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு யாரும் வராதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்டே பண்ணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கீத் ஹவுஸ் விசிட் பண்ணலாம். ஆமாம், பட் எங்களுக்கு வந்து இந்த ஸ்டே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த ஸ்டே. இங்கேருந்து வரும்போது ஃபோட்டோஸ் கூட நிறைய எடுத்துக்கிட்டோம். பட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப, ஆமாம், குட்டி தான். ஸோ கீத் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூன்னு ரெண்டு இருக்குது. நாங்கள் வந்து ஃபேஸ் ஒன்னுக்கு வந்திருந்தோம். அதில் வந்து மூணு வீடு இருக்குது, மூணு வீடு தான் இருக்குது. ஸோ சின்னது ஒன்று, அதுக்கப்புறம் மீடியம், இன்னொன்று பெருசு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலாக வீக்கெண்டில் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது எப்போவுமே ஃபுல்லாக தான் இருக்கும். ஆக்சுவலாக லாஸ்ட்டு பர்த்டே அப்போது இங்கே வரணும் அப்படின்னு பிளான் பண்ணோம், ஆனால் அப்போவுமே வந்து எங்களுக்கு ரூம்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இப்போ ஃபேஸ் ஒன் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் நிறைய வீடு இருக்கும், உள்ள நிறைய பிளேஸ் இருக்கும், அதனால் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப கம்மியான இடம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து வீக்கெண்ட்ஸ்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்த ரூம் வந்து ரொம்ப காம்பாக்டாக இருந்திருந்தாலும் அந்த வியூவும் செடியெல்லாம் வச்சுருந்த பிளேஸும் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கீத் ஹவுஸில் எங்கள் ஸ்டே வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. அப்படியா? மொத்தம் 30 ரூபாய் ஓ. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 150 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் கூட இருக்குல்ல, அதுக்கும் பே பண்ணிக்கலாம்ல? லஞ்ச் எல்லாம் ஆஃபர், ஆப்ஷன் வரல. ஓகே. ஸோ ஆன்லைனில் புக் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது, லஞ்சுக்கெல்லாம் ஆட் ஆன். அது ஆ அப்புறம் ஸ்கூட்டர் ரெண்டருக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஆமாம், ஸ்கூட்டருக்கு இருக
நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ப்ரையராகவே வந்து அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து காமிக்கும். யூஸ்வலாக எப்போ நீங்கள் வீக்கெண்டில் புக் பண்ணணும்னு நினச்சாலும் அங்கே வந்து ஆன்லைனில் அவைலபிளாகவே இருக்காது. ஸ்டே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வந்து நாங்கள் பிச்சாவரம் லேக் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 2 hours travel. ஸோ பார்க்கலாம் பிரியங்கா அக்கா.